ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ்கர் சமையல் ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நல்ல காரசாரமான நண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்றத பார்த்துடலாம் இது சளிக்கு ரொம்பவே நல்லது அதனால் இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள் போல இங்கே மிக்ஸி பவுலில் ஃபிஃப்டி கிராம் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் அது கூட அஞ்சு கிராம் ஜீரகம் அஞ்சு கிராம் மிளகு அப்புறம் அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பல் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் இங்கே நறுக்கி நான் சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பாருங்கள் ப்ரவுன் கலராக மாறிடுச்சு இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நான் இங்கே அரை கிலோ நண்டை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் நீங்கள் நண்டு போது பெரிய காளாக இருந்ததுன்னா அதை வந்து நல்லா தட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதை நல்லா வேகும் இப்போது எல்லா நண்டையும் நான் இதில் சேர்த்துட்டேன் சேர்த்ததுக்கப்புறம் இது கிளறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பார்த்து கிளறுங்க அப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி இதில் சேர்த்துக்கிறேன் சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போது தக்காளி எல்லாம் இதில் சேர்கிற மாதிரி வதக்கிக்கோங்க இது ரொம்ப நேரம் இருக்கணும்னு தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினாலே போதும் அதுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் இப்போ என்னென்ன மசாலா போடலான்றதை நான் சொல்லிடுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் தேவையான அளவு உப்பு இப்போ இது மூணும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கனாலே இதில் வந்து எல்லா மிளகுத்தூள் மல்லித்தூள் எல்லாம் அதிலே வந்து மிக்ஸ் ஆயிரும் இப்போ தண்ணி ஊற்றி சேர்த்ததுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு இதை நல்லா வேக விடுங்க அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நண்டுலருந்தும் தண்ணி நம்மளுக்கு இறங்கியிருக்கோம் ஸோ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்னாலும் அந்த மிளகு பேஸ்ட்டு அதை வந்து இதில் சேர்த்துடலாம் இதில் வந்து மிளகும் பூண்டும் சேர்த்துருக்கறதுனால தான் நான் எந்த பச்சை மிளகாவும் நான் சேர்க்கலை ஏன்னா மிளகு வந்து சளிக்கு ரொம்பவே நல்லது அதனால் நான் பச்சை மிளகாய் காரம் எதுவும் சேர்க்கலை தூள் மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இது வந்து எல்லா இடத்துலையும் ஆகிற அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க பார்த்திங்கனா இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தா போதும் நடுவில் உப்பு சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா கூட கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்து இதில் வந்து வேக விட போகிறேன் பாத்தீங்களா நல்லா வெந்துருச்சு இது இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சுண்டட்டும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கிரேவி வந்து கொதிச்சிருச்சு உங்களுக்கு இந்த பதத்துல போதும்னா நீங்க வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் பார்த்தீங்கன்னா கிரேவி பதத்துக்கு நம்மளுக்கு நல்லா வந்துருச்சு ஸோ இறக்கும்போது மல்லித்தலை சேர்த்துக்கோங்க வேணும்னா நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கோங்க ஆனால் தேவைப்படாது நம்ம நல்லா வந்து பெப்பர் போட்டு தான் நம்ம அரைச்சிருக்கோம் தேங்காவோட அதனால் அந்த காரமே நல்லாவே இருக்கும் ஸோ வந்து பெப்பர் தேவைப்படாது சளி பிடிக்கும்போது நல்லா அந்த மாதிரி நண்டு குழம்பு வச்சு மிளகு போட்டு வச்சு நல்லா சாப்பிட்டுங்க த்ரோட்டில் சளி இருந்தால் அப்படியே வாஷ் அவுட் ஆகிடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாடு இல்லைனா இட்லிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு என்கிட்ட சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்கள மீட் பண்ணுறேன் ஸோ அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மஸ்கட் சமையல்